வணக்கம். நான் உங்கள் ஜெயமனுகோபால். பொதுவாகவே ஒரு ஜாதகம்னு எடுத்துக்கிட்டால் அதில் நெளிவு சுழிவுகள்லாம் இருக்கும். எப்படி நெளிவு சுழிவுகள் இருக்கும்னா, இப்போ லக்னாதிபதி போய் ஆறாம் வீட்டில் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து கடன் வாங்கினா லைஃப்பில் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கணும். கடன் வாங்கக்கூடாது. ஆனால் லக்னாதிபதி ஆறுக்கு போகும்போது கடன் கண்டிப்பாக ஜாதகர் தேடி போய் வாங்குவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய். அப்போ ஜாதகருக்கு கண்டிப்பாக நோய் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். ஆறாம் இடம்ங்கிறது எதிரி. அப்போ எதிரிகளை ஜாதகர் தேடி போவார்னு அர்த்தம். அப்போது ஒரு ஜாதகத்தில் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, லக்னாதிபதி 6, 8, 12 இந்த அதிபதியுடைய சாரத்திலோ 6, 8, 12 அதிபதிகளோடவோ அந்த பாவங்களிலோ இல்லாமல் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் பாதகாதிபதி அஷ்டமாதிபதி தொடர்பு லக்னாதிபதிக்கு வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா பிரச்சனை என்பது ஜாதகருக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்பது பொதுவான தகவல். ஒரு மனுஷன் நிம்மதியாக இருக்காங்கன்னா இந்த 6, 8, 12 தொடர்பு லக்னாதிபதிக்கு இல்லாமல் இருக்கணும். லக்னத்துக்கு இருந்தாலும் லக்னாதிபதிக்கு இவர்கள் தொடர்பு இல்லாமல் இருந்தால் ஜாதகம் எந்த சூழலிலும் பிரச்சனை இல்லாமல் ஜெயித்து விடுவார் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த ஒரு சூழலிலும் லக்னாதி கெட்டு போய்விட்டால் ஜாதகரை தாங்கி பிடிப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். சொத்து சுகம் வசதி வாய்ப்புகள் இருந்தால் கூட லக்னாதிபதி பாதிக்கப்பட்டால் அந்த சொத்து சுகங்களை அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஜாதகருக்கு பிரச்சனை இருக்கும் என்பது தான் நாம் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தகவல். நல்ல ஜாதகம்ங்கிறது லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் 6, 8, 12 தொடர்பு இல்லாமல் நல்ல வலுவாக இருந்தால் நிச்சயம் அந்த ஜாதகம் ஜெயித்து விடும். லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் பாதிக்கப்பட்டால் ஜாதகருக்கு என்னதான் மற்ற சிறப்பான அமைப்புகள் இருந்தாலும் எதையும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு தன்மை ஏற்படும். நன்றி, வணக்கம்.